எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சமீபத்தில் சத்தியமங்கலம் அது ஒட்டன காட்டு பகுதியில் போய் தங்கிட்டு வந்தேன். நான் மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கு எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் காடை ஒட்டிய பகுதியில் போய் தங்கிட்டு வருவேன் நான். அது ஏன்னா வீரப்பன்னும் சேத்துக்குழி கோவிந்தனும் வீரத்தை நான் படித்து நான் தெரிஞ்சு அதை உணர்ந்ததுக்கப்புறம் அந்த இடங்கள்லாம் போய் தங்கும்போது நான் ஒவ்வொரு முறையும் அவங்கள சந்திக்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு தான் போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா அங்கே காடு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும், அதை உணர்ந்து பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இப்போது வீரப்பன்னும் சேத்துக்குழிக்கு வந்து நம்ம கூட இல்லை, ஆனால் எல்லோருடைய அவங்கள விரும்புகிற ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ அந்த ஒரு பெரிய மனநிறைவோடு தான் நாங்கள் போகும்போதெல்லாம் வீரப்பன்னும் சேத்துக்குழியும் பார்க்க போகிறோம், அவங்க அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற மனநிலையோடு தான் போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா காடு அதுக்குள்ளே இருக்க அமைதி, அதுக்குள்ளே இருக்க நிறைய மறைத்து வைக்கப்பட்ட மிக அற்புதமான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆனால் நம்ம அதை உணரணும், உணர்ந்தால் அங்கே இருக்க நம்ம வீரப்பன்னனையும் சேத்துக்குழி கோவிந்தன் நம்மளால் உணர முடியும். எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக ரொம்ப அமைதியாக ஏதோ சொல்ல வரும், அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரிய வரும். 36 ஆண்டுகாலம் வீரப்பன்னனும் வீரப்பன்னனுக்கு துணையாக நம்ம சேத்துக்குழி கோவிந்தனும் நாங்கள் வாழ்ந்திருக்காங்க. நான் எப்போல்லாம் காட்டை தேடி நான் போயிட்டுருக்கணும், தேடி போகிற ஒவ்வொரு தடவையும் நம்ம வீரப்பன்னனும் சேத்துக்குழியனும் எனக்காக காத்துட்ருக்க மாதிரியோ, நான் அவங்கள தேடி போய் அவங்கள பார்த்துட்டு வர மாதிரியோ நான் உணர்வேன். ஏன்னா வீரப்பன்னனும் சேத்துக்குழியனும் எனக்குள்ளே ஒன்றாக கலந்துருக்காங்க. அவங்களோட வீரத்தை சொல்லில் அடங்காதது, அதை சொல்லவும் முடியாதது. அவங்க மேலே சில குற்றங்கள் இருக்கலாம், அவங்க மேலே குற்றங்களும் தாண்டிய பல சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் எக்கச்சக்கமாக இருக்குங்க. குற்றங்களை தள்ளி வச்சுடுங்க, அவங்க பண்ண நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. அதோடு கலந்து அவங்க வீரம் அவங்க குணநலன்கள் எதையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயங்க. நான் இறக்குற வரைக்கும் என் மனதுக்குள்ளேயும் என் வாழ்க்கையில் ஒன்றரை கலந்திருக்கும் என் வீரப்பண்ணை என் சேத்துக்குழி கோவிந்தனு செம்மைங்க, செம்மையாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு தமிழனுக்கும் இல்லை, இந்த நாட்டில் வாழ்ந்த ஒவ்வொரு வீரனுக்கும் வீரத்தால் மரணம் கிடையாதுங்க, துரோகத்தால் தான் மரணம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டாலும் அவங்க வீரத்தை யாராலுமே மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஒரு சுகமான ஒரு அற்புதமான உணர்வோடு நான் அந்த காடை விட்டு பிரிஞ்சு வரும்போது என் காடுக்கிட்டேயே மனதார பேசும்போது வீரப்பண்ணங்கிட்டையும் சேத்துக்குள்ளையனங்கிட்டையும் பேசிட்டு வந்த நினைவோடு திரும்பி வந்தேன். திருப்பி 1 மாதமோ 2 மாதம் கழித்து திருப்பி போகும்போதும் அதே உணர்வோடு பார்த்துட்டு வருவேன். நிச்சயமாக எங்கெல்லாம் காடு இருக்கோ அங்கெல்லாம் நான் சந்திக்க ஒரு இடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வீரப்பண்ணனும் சேத்துக்குள்ளையனும் அங்கே இருக்கிறாங்க, என் நினைவுகளோடும் காடுகளோடும் ஒன்றாக கலந்துருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே. இவை அனைத்து என் மனதில் பட்ட உணர்வுபூர்வமான கருத்து, இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.